எல்லோருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு என்னுடைய இஷ்டமான டைரக்டரும் நடிகருமான திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், ராஜன் தலைவர் ராஜன் அவர்களுக்கும், பேரரசு இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், டத்தோ டாக்டர் கமல்நாதன் மலேசியா அவர்களுக்கும், வைத்தியலிங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அவர்களுக்கும், அவங்களுடைய இசையமைப்பாளர் எல் பி முத்து கணேஷ் அவர்களுக்கும், எங்களுடைய டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மிஸ்டர் ஹரிஷ் ஜிண்டே அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெக்னீஷியன்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய கதை, ஆனா ஒரு ஹைக்கு மாதிரி என்னுடைய படத்தினுடைய மேல ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்கேன். கனவை தொட்டேன், என்னை உந்தி தள்ளி உயர்த்திய என் உள்மனதிற்கு இப்படத்தை சமர்ப்பிக்கிறேன். இதுதான் என்னுடைய கதை. இது இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் உருவானதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்க என்னக்கூடிய டீம் எல்லாம் சேர்ந்து நாங்க படம் பண்ணும்போது ஒரு யூஸ்வலான ஒரு ஃபார்முலால இருந்து விலகி ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணோம். வித்தியாசமான, ஏன்னா ஒரு மாஸ்டர் ஃபார்முலா இருக்கு, வன்முறை இருக்கக்கூடாது, ஒரு பயங்கரமான காதல் சென்டிமெண்ட் இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை தொடங்கினோம். இதுக்காக ஏறக்குறைய 2 வருஷம் லொக்கேஷன் அலைஞ்சோம். நாங்கள் அலையாத லொக்கேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி மலேசியா போயிருக்கோம், இந்த லொக்கேஷனுக்கு கேரளா போயிருக்கோம், கொடைக்கானல், ஊட்டி, செஞ்சி, ஏறக்குறைய 2 வருஷம் இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த கலைக்கான களத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய பையனுடைய டாட்டர் கெசன்யா ஃப்ரம் இஸ் மாஸ்கோ, ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு, முக்கியமான ஒரு கேரக்டருக்காக சூஸ் பண்ணோம். ஷி கேம் அண்ட் ஹெல்ப்ஸ் வந்து எங்களுக்கு அந்த ஒரு டீமோட, ஷி இஸ் ஆல்மோஸ்ட் இஸ் 2 மந்த்ஸ் ஷூட்டிங்ல எங்களோட. நாங்கள் கடுக்கலை, எங்கள் நாங்கள் மலையிலெல்லாம் உள்ள கடலாறுல வந்து டீப் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணோம். ஏறக்குறைய காலையில 6 மணிக்கு எல்லாரும் யூனிட் எடுத்திருக்காங்கன்னாக்க 2 மணி நேரம் மேலே ஒத்தையடிப்பாத கேமரா யூனிட் எல்லாம் போவோம். 11 மணிக்கு ஷூட்டிங் ஆகிறப்போ 3 மணிக்கெல்லாம் திரும்பிடுவோம். எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சர், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிற்பாங்க. ஆனால் இப்போலாம் யானை போனிச்சும்பாங்க, எல்லாம் பயந்துக்கிட்டே தான் போவோம். ஏறக்குறைய அது மாதிரி ஒரு 10-15 நாள் அங்கே முடித்தோம். அதுக்கப்புறம் சித்ராஞ்சலி ஸ்டுடியோவில் வந்து ஒரு பெரிய செட்டு போட்டோம். ஏறக்குறைய அங்கே ஒரு 25 நாள். மிஸ்டர் ஆர்ட் டைரக்டர் நடராஜ் இஸ் டிடி அந்த பிரம்மாண்டம், நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தார். ஒரு குகை இது எல்லாம் பண்ணி, அதேமாரி இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் டிடி இஸ் வெரி குட். அங்கே ஒரு 15-20 நாள் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் செஞ்சியில் ஷூட் பண்ணோம். அப்புறம் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் பண்ணோம். ஸோ இது வந்து டேக்ஸ் டைம், லாங் டைம் எடுத்து, ஆனாலும் வி டிட் அவர் லெவல் பெஸ்ட். இதை நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி பண்ணியிருக்குன்னு. ஏன்னு கேட்டால், இது வந்து இந்திய காலகட்டம் தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனும் நமக்காக, நாட்டுக்காக, மொழிக்காக போராட வேண்டிய காலம் போய் இந்த பூமிக்காக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நம்மளுடைய மக்களுக்கு வந்து என்னென்ன ஒரு விழிப்புணர்வு வந்து என்ன ரொம்ப மிக அவசியம். நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வர முடியும். ஒரு சுற்று சினிமாங்கிறது 2வது கல்வி. உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் ஒரு டூயட் பாடுறாங்கன்னா அது யாரும் போய் ஒரு கார்டன்லேயோ அது மாதிரி யாருமே பாடுறதில்லை, டூயட்டு டான்ஸு எதுவும் ஆடுறதில்லை. ஆனால் ஒரு வன்முறை இருந்துச்சுன்னா எவ்வளோ உங்கள் கதைகளை கேட்டிருப்பீங்க, நான் இது மாதிரி தான் பண்ணேன், இந்த படத்தில் உள்ள மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு. ஒரு தீமைங்கிறது ஈஸியாக ரீச் ஆகும் எல்லாருக்குமே. நாளைய ஜெனரேஷன் வளரணும்னா நம்மளால் முடிஞ்ச வரலையும் இதே ஒரு சின்ன விஷயத்தை வெளிப்படுத்தலாம். நம்ம மாற்றங்கள் கொண்டு வர முடியாது, ஆனால் இந்த மாறுதலை, ஒரு மாறுதலை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணோம். நான் படம் பண்ணும்போது யாரோ ஹீரோ வச்சு பண்ணலாமா அப்படின்னா அவங்களுடைய கண்டிஷன் இருக்கும். ஒரு ப்ரொடியூசரை பண்ணலாம், ஒரு சர்க்கிள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளை தான் இறங்கணும், முழுக்க அந்த முழு முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல தான் இந்த படம் பண்ணோம். என்னுடைய பிஸ்னஸ்ல நான் சம்பாதிச்ச இது எல்லாமே என்னன்னு கேட்டாக்க, என்னுடைய ஒரு ஸ்டேஜ் வந்து ஐ செட்டில்ட் எவ்ரி திங். நான் ஜஸ்ட் லைக் தட், ஒரு கனவோட வந்து இல்லை,
எனக்கு கனவுகள் இருந்துச்சு, ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பிள்ளைகள், ஏன்னா என்னுடைய கனவு இருந்த படித்து முடித்த வேலை கிடைச்ச காலத்தில் கனவு இருந்துச்சு, டக்குன்னு கல்யாணம் ஆனிச்சு. அப்புறம் குழந்தைகள், அப்புறம் குழந்தைகளுடைய படிப்பு, ஏன்னா என்னுடைய குடும்பம் நான் முதல் மரியாதை கொடுத்தேன், எல்லாம் படித்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கேட்டேன், என் பிள்ளைகள் அந்த மாதிரி என்னுடைய கனவு ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த மாதிரி என்னுடைய, நீங்கள் வந்து உங்களுடைய சம்பாரிச்சு பணம் நீங்கள் சேர்த்துக்கோங்கப்பா, நீங்கள் செலவு பண்ணிக்கங்க, வி ஆர் நாட் டிபெண்டன்ட் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளை நான் சோம்பேறியாக்க விரும்பலை. தே வில் பி அது மீன் குஞ்சு தன்னால் நீந்த கத்துவங்கிறதுனால என்னுடைய உழைப்பில் நான் எடுத்த படம் இது. இந்த முயற்சி என்னுடைய முயற்சி, முழு முயற்சி. இதில் வெற்றி பெற்றுவனா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மீடியாஸ் எப்போவுமே என்னன்னு கேட்டால் விடியலுக்கான சூரிய கதிர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு நீங்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயங்களை கண்டிப்பாக மேலெடுத்தணும், தவறான விஷயங்களை மறந்தாலும் கூட நல்ல விஷயங்களை வெளிக்கொணரணும். உங்கள்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. Thank you very much. Thanks for your attention. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே எல்லா லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, இதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே. தேங்க்யூ. என்னுடைய கேமராமேனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்னென்னு இஸ் அ வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, நைஸ் எல்லாம். ஆனால் அவருக்கு வந்து ஃபோட்டோ இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் ப்ராப்ளம், இந்த பொண்ணு சேஃபாக இருக்கும், அதுக்கு கேமரா வைக்கிறதா, எனக்கு கேமரா வைக்கிறதான்னு, லைட்டிங் எதை வைக்கிறதுன்னு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஒரு ஸ்டேஜில் என்னென்னா, ப்ரொடியூசர் அழைச்சிட்டு போய் முகத்தை ப்ளீச் பண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டு ப்ளீச்சிங் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு சரியில்லை. நான் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒயிட் வாஷ் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி, பட் இட் வில் பி வெரி நைஸ், வெரி குட் ஜாப் ஹி டிட் இட். தேங்க்யூ ஹரிஷ். தேங்க்யூ. இறைவன் அருளுக்கு நன்றி. வந்திருக்கும் பிரஸ் மற்றும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செஞ்சி, இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா, நீ டெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் வந்து பாவிஜய் சார் எழுதியிருக்காரு, அந்த மற்ற ரெண்டு பாடல் தேடல் மற்றும் ட்ராவல் சாங் வந்து கணேஷ் சார் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா வந்து, லைக் அவர் ஒரு புது டைரக்டராக, ஒரு புது ப்ரொடியூசராக இல்லாமல் அவரே எல்லா விஷயங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரு தனி மனிதனாக வந்து இந்த படத்தில் அவர் ஆசைகள், அவரோட விஷன் எல்லாத்தையுமே வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் கணேஷ் சார். மற்றும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட், கிட்ஸ் மற்றும் வில்லனாக நடிச்சிருக்க நம்ம இவரும் மற்றும் கேசனோ, லைக் ஷி ஹஸ் கம் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் ஷி ஹஸ் டன் அவர் பார்ட் இன் திஸ் மூவி, ரியலி கிரேட். அண்டு இதில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா வந்து, கேமராமேன் சார் அவரோட ஒர்க் மிக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்லேயே. அண்டு எடிட்டர் மற்றும் இந்த படத்தில் மெயினாக பேக் போனாக, இவ்வளோ தூரம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அளவுக்கு ஃபுல்லாக பேக்காக சப்போர்ட் பண்ண தில்லை நடராஜ் சார் அவருக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் பிஆர்ஓ சதீஷ் சார் இல்லைனா லைக் இன்னைக்கு உங்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருக்க முடியாது. மற்றும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்களேன் ரஷ்ய லாங்குவேஜ். ப்ளீஸ் கம். வணக்கம் தமிழ்நாடு. ஹாய் டு ஆல். வணக்கம் சென்னை, மை இந்தியா. ஹாய் இந்தியா அண்ட் சென்னை. Thank you so much for this experience, this amazing experience, very different experience from all my life. Thank you to the all team, amazing people. I love you all so much. So I hope that you will like this movie, because this is a different story, different type of movie. ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடையாக இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஒரு சமூக சேவையிலிருந்து எங்களுக்கு
சினிமா மேடை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற முதல் தடவை வர்றதுனால எனக்கு அப்படி நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்தோன்னே ஐயா ராஜா சார் வந்து ரெண்டு பிள்ளைங்களை கூட்டு அந்த 3000 ரூபா காசை கொடுக்கறத பார்த்த உடனே இங்கேயும் வந்து சேவைகள் வந்து தொடர்ந்துதான் இருக்குது, நம்ம எல்லா இடத்துலயும் இதை நடந்துட்டு இருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி ரெண்டு டைரக்டர்ஸ் பக்கத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு ஒரு பெருமையான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. பாரதி ராஜா சார் பக்கத்துல வந்து பாக்கியராஜ் சார் பக்கத்துல அவங்க ரெண்டு பேர் நடுவில் ஒருத்தர் ஹார்ட்வேரா ஒருத்தர் சாஃப்ட்வேரா கதையை சொல்லுவாரு, ஒருத்தர் ஹார்ட்வேரா கொண்டு போயிட்டு இருப்பாரு பேரரசு சார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பாக்கியராஜ் சார்லாம் வந்து பாக்கியராஜ் சார்லாம் நாங்களும் மறக்க முடியாது, எங்க இளமைக்கு வலிமை கொடுத்தவர் அவரு. அன்னைக்கு போட்ட முன்னா முடிச்சு இன்னைய வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. ஒரு அவரை பார்க்கும்போது என்னன்னா போகும், ஒரு நம்ம என் காலத்துலலாம் வந்து முருங்காய் வந்து ஒரு 1.5 அடி தான் முருங்காய் இருக்கும், இன்னைக்கு முருங்காயே வந்து 3 அடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வளர்ச்சி முருங்காய்க்கு அந்த பெருமையெல்லாம் அவருக்கு சேரும். ஸோ இந்த மேடையில் வந்து பார்க்க நான் வந்து ஒரு ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து எனது நண்பர் வந்து சந்திரசேகர் சார், ரொம்ப 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 பெருமையா இருக்கு. எங்கள் மண்ணின் மைந்தர் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ரொட்டேரியன் ரோட்டரி சர்வீஸ்ல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரி ஆரோவில் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாம் அங்கே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிசினஸ் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஈவன் வந்து அம்பானிக்கே வந்து இவர் சோப்பு அனுப்புறாருன்னா பாருங்க, அம்பானி இன்னைக்கு இந்தியா அம்பானிக்கே வந்து இவரோட சோப்பு வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே போகும், அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்க போது சில ஆண்டுகளுக்கு முன்னு உட்காந்து நண்பர்கள்லாம் ரோட்டில் பேசிருக்கும் போது சொன்னாரு, நான் ஒரு பணம் எடுக்க போறேன் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பிசினஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ சமூக சேவையெல்லாம் நல்லா பண்ணிட்டு ஏன் இப்போ இதுக்குள்ள போகணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்தது அந்த கதையை பத்தி நாங்க கேட்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் சொன்ன விதம் இருக்கு. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கு எப்படி எடுத்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்த விதமே வந்து அவர் மேல அன்னைக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா இவரால ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும்னு. அந்த ஒரு முயற்சியில 2 வருஷமா அவங்கள நாங்க பிரிஞ்சிருந்தோம், ஏன்னா ரோட்டரியில வந்து ஒன்னா இருந்துட்டு இருந்து இந்த 2 வருஷமா அவர் படம் எடுக்க போனதுனால அவரை பிரிஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெற்றிகரமா ஒரு படத்தை வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன், உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் கண்டிப்பா. நீங்கள் தான் மனசு வச்சிங்கனாக்கா இந்த படம் ஒரு வெற்றி படமா வரணும், ஏன்னா இளைய சமுதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா செஞ்சின்றது நம்ம பக்கத்திலேயே இருக்குது. அதை பத்தி இது வரைக்கும் வந்து பழைய காலத்துல செஞ்சிக்கோட்டையை பத்தி எல்லாம் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, செஞ்சிக்கோட்டையில வச்சு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப செஞ்சியை மறந்து போன ஒரு நிலையில இன்னைக்கு அவர் செஞ்சியை வந்து நம்ம முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். எங்க ரோட்டரியில இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கிறாரு, ஏற்கனவே ரோட்டரியில இருந்து அபிராமி ராமநாதன் சார் இருந்துட்டு இருக்காரு, அவரை போல இவரும் வளர்ந்து பிற்காலத்துல உங்க சினிமா துறைக்கு ஒரு பெரிய சேவை செய்யணும் வேண்டி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த செஞ்சி படத்தோட கதை யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, ஆனா தூப்பாளி நீ கழுத தூச்சு நினைக்கிறேன், கழுத்துல தங்கம் ஜிமிக்கி தொழில பார்த்தா உள்ள தங்கமா இருந்துச்சு. இந்த கதையை கேட்டுதான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த கெட்ட நினைக்கிறேன். சினிமா துறையில் குறிப்பாக தமிழ் திரையுலகில் வெற்றி பட இயக்குனர், வெளியுலா பட இயக்குனர், பெரிய பட்ஜெட் இயக்குனர், இப்படி பல வகையான இயக்குனர்லாம் உண்டு, அதிக சம்பளம் வாங்குற இயக்குனர், இப்படி ஏகப்பட்ட வகை உண்டு. ஆனால் இயக்குனரில் சாதனையாளர், சாதனை இயக்குனர் அப்படின்னா தமிழ் திரையில உள்ள ஒரு 5-6 பேர் தான். அதில் ஒருத்தர் தான் மானசீக குரு பாக்கியராசர் அவர்கள். இயக்குநரத்தை வெட்டி கொடுத்தாலும் எவ்வளோ சம்பளமாகவும் சரி, அது அப்போதைக்கு பேசப்படும் அவ்வளோதான். அவங்க மார்க்கில் இருக்க மார்க்கெட் இருக்க வரைக்கும் அவங்கள பற்றி பேச்சிருக்கும் அவ்வளோதான். ஆனால் பாக்கியராசர் சார் பொறுத்த வரைக்கும், அந்த மாதிரி இயக்குனரை பொறுத்த வரைக்கும், மக்கள் பேசுகிறத விட வரலாறு பேசும். இன்னைக்கு இல்லை என்னைக்கும் தமிழ் சினிமா அப்படின்னா தமிழ் திரைப்பட இயக்குனர்னா அதில் 5 முக்கியமான 5-6 இயக்குனரில் எங்கள் பாக்கியராசர் வந்துடுவார்.
அவர் கூட அவர் கூட அஸ்மா உறுப்பணும்னு நினச்சேன். நிறையா ட்ரை பண்ண கிடைக்கல. அவரோட பழகுறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆண்டவன் அந்த பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான். அடுத்து வைரல் வசனப்பொறி புதுசாக பட்டம் கே ராஜன் சார், வைரல் ஆமாம் வைரல் பேச்சாளர், பேச்சாளர் பேசினாலே அது வைரலாக மாறிடும். சில அர்த்தம் என்னன்னா, அவர் பேசுற அந்த சரவப்பட்டி பேச்சுகள் அதிரடி பேச்சுகள் எல்லாத்தையும் ஊடகங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துறீங்க. உடனே வீட்டு பொறுமாடியே வீட்டு இதில் வந்து சேனல் வந்துடுது, இப்போ வீட்டு பொறுமாடியே உங்க பேச்சு வந்துடுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பார்க்குறேன், ஒரு நல்ல விஷயம் பண்றாரு. இல்லை ஏழைகளை அழைச்சு அவருக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவர் உதவி பண்ணுறாரு. அதையும் கொஞ்சம் ஊடகங்கள் வந்து வெளியே சொல்லணும். அப்போ தான் பலருக்கு இந்த உதவுற ஒரு பணம் வரும். அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அப்புறம் நம்ம இயக்குனர் கணேஷ் சந்திரசேகர் சுருக்கி ஜிஎஸ்சின்னு போட்டார். ஆனால் தமிழ் திரையுலகே ஒரு புத்திசாலியான இயக்குனர், அவர் கௌரவமான இயக்குனர். இங்கே நிறைய இயக்குனர் வந்து கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையில் துவைச்சி போட்டு தான் இயக்குனராக இருக்காங்க. நிறைய இயக்குனருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. டேஷன் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி லட்சத்துக்கு நிறைய போய் வாழ்க்கை துவைச்சுறாங்க, இளமையை துவைச்சுறாங்க. ஆனால் ஒரு கௌரவமான நாள் நல்லா வாழ்ந்துட்டு புள்ள வெட்டியெல்லாம் பெற்றுட்டு அதுகளுக்கும் கல்யாணம் வச்சுட்டு நல்லா ஆசிரியம் பண்ணிட்டு பிள்ளைங்கிட்ட ஆசிரியம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்போ தமிழ் துறையில் விவரமான இயக்குனர்னா இவர் தான். எங்கள் பார்க்கறதெல்லாம் ஸ்கிரிப்டில் விவரமாக இருப்பார், திரைக்கிற விவரமாக இருப்பார். ஆனால் அவர் பாடா பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் இயக்குனராக இருக்கார். நம்ம கணேஷ் சந்தோஷம் அப்படி இல்லை. நீங்கள் பல உதவிகளுக்கு நீங்கள் குருவாக இருக்கணும் சார். வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்லா வசதி வாழ்ந்துட்டு அப்போ வரணும், தெம்பு வரணும். ஆமாம் சந்தோஷமாக இருக்கு. நான் நிறைய பேர் 30-40 வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. நீங்களாம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. வாழ்த்துக்கள். செஞ்சி நம்ம பாணி டேட்டு தான். அது மூணு வருஷம் முடியும். நான் அடிச்சு போய் வச்சுருந்தேன் டைட்டில், அடிச்சு போயிட்டியா? சரி பரவாயில்ல. ஒரு டைரக்டரோட உழைப்பு அந்த டைட்டிலோட டிசைனில் தெரிஞ்சு போகும். செஞ்சு சும்மா எழுதிய போயிருக்கலாம். ஆனால் அந்த டைட்டில் பாருங்க, ஒரு மேலக்கடல் இருக்கு. செஞ்சு கோட்டைன்னா அந்த கோட்டையை வச்சு அந்த கல் பாறையில் வச்சு செஞ்சின்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. அங்கேயே அவருடைய உழைப்பு படத்தோட ஈடுபாடு தெரிஞ்சு போச்சு. என்னோட படங்களில் இப்போ திருப்பாச்சியம் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சியம் ஃபுல்லாக அந்த பழுத்து அருவாக இருக்கும். சிவகாசியை பார்த்தா சிவகாசி ஃபுல்லாக பட்டாசு தான், பட்டாசு வச்சு ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். அப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் லிங்கமாக இருக்கும். பழனி வேலை வச்சு ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஈடுபாடு மெனக்கடல் இருக்குன்னா, அந்த மெனக்கடல் வந்து கணேஷ் சந்திரசேகருக்கும் இருக்கு. அங்கேயே அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்துல இசையமைப்பாளர்கள் முத்து கணேஷ் சேர்ந்த இசையமைப்பான்னு பார்த்தா பேசக்கிட்ட உங்களை ஒன்றா வந்துட்டாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் பேச ஒருத்தர் பேசல. இந்த இரட்டையரில் முத்து கணேஷ் மாதிரி நம்ம இசை ஜாம்பவான் சங்கர் கணேஷ் சார், சங்கர் கணேஷ் கொடி வெட்டி பிறந்தாங்க. அடுத்து முத்து கணேஷ் வந்திருக்காங்க. சங்கர் கணேஷில் கணேஷ் சார் தான் பேசுவார், சங்கர் சார் பேச மாட்டார். அவர் ஒன்லி டீம் போடுற வேலை தான் அவருக்கு. இதில் யார் சங்கர் யார் கணேஷ்? முத்து பேசினார். யார் முத்து? யார் முத்து? யார் முத்து தான் பேசினார். கணேஷ் அமைஞ்சிட்டார், உள்ட்டா ஆயிட்டாங்க. அங்கே கணேஷ் பேசுவார், சங்கர் அமைதியாக இருப்பார். இங்கே முத்து பேசினார், கணேஷ் அமைதியாயிட்டார். காலம் வந்து மாறும் போங்கல, வாழ்க்கை ஒரு வட்டம் போங்கல. அது மாதிரி செஞ்சு
வந்து அது ஒரு சாதாரண ஊர்னு சொல்லிட முடியாது, அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் செஞ்சி. தேசிங்கராஜா செஞ்சு கொட்டினால தேசிங்கராஜா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நிறைய சமாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு பெரிய மன்னருக்கு சமாதி இருக்கும், நினைவோட இருக்கும். பெரிய தியாகிகளுக்கு சமாதி நினைவோட இருக்கும். இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சமாதியாக காஸ்ட்லியாக பிச்சுக்கலாம், சமாதிகள் நினைவிடங்கள் இருக்கும். செஞ்சியில் வந்து தேசிங்கராஜாவுக்கு எப்படிப்பட்ட சமாதி இருக்கோ அதே மாதிரி ஒரு குதிரைக்கு சமாதி இருக்கு. நீலவேணி அப்படிங்கிற குதிரைக்கு தேசிங்கராஜா, அவருடைய நண்பர் மஹமத் கான், அவருடைய மனைவி, அதே வருஷத்தில் குதிரைக்கும் சிலை இருக்கு. செஞ்சுங்கிறது ஒரு அந்த வரலாறுல ஒரு மனிதனுக்கு ஒரு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு மிருகத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த குதிரை என்ன குதிரைனா, அப்பெல்லாம் இளைஞர்கள் வந்து மாட்டை அடக்குனா பொண்ணை கொடுப்பாங்க, ஆனால் தேசிங்கராஜாவுக்கு தான் ஒரு குதிரை அடக்குனார், அந்த குதிரையை கொடுத்துட்டாங்க. அந்த குதிரை தான் நீலவேணி. அவர் வந்து கடைசி கடத்த போர் புரியும் போது, நவாப்போட போர் புரியும் போது அந்த குதிரை கடைசி வரைக்கும் இருந்து போரிட்டு இருக்கு. கடைசி இவரை சாக்கணும்னா குதிரை சாக்கணும்னு முடிவு பண்ணாங்க, கடைசியா குதிரை காலை விட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் தேசிங்கராஜாவை கொல்ல முடிஞ்சது. அதுக்காக இங்க இந்த வாஞ்சி இது செஞ்சியில குதிரைக்கு ஒரு சமாதி இருக்கு, ராஜாவுக்கு நிகரா குதிரைக்கு சமாதி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தான் செஞ்சி, செஞ்சி கோட்டை. அந்த கோட்டையில நம்ம கணேஷ் சந்திரசேகர் அந்த கோட்டையில கூடிய பறக்க விடணும், அது வெற்றி கொடியா இருக்கணும், மாபெரும் வெற்றி கொடியா இருக்கணும். அந்த வெற்றி இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் பலன் கொடுக்கறதா இருக்கணும். குறிப்பா அந்த படத்த கேமராமேன் பறக்கணும், பேர் என்ன சார், ஹரிஷ் சிண்டே. அவர் உழைப்பு அலாதியானது, ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ஒரு உழைப்பு தெரியுது. அதுவும் ஜீப் கூட எந்த இடத்துல பாசிங் இருக்கணும், அந்த கட்டா தண்ணீர் கடலாம் பார்த்து அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாங்கில் தங்கம் வைடூரியம் அந்த மாதிரி நிறைய கண்குள காட்சி இருந்துச்சோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தங்கத்தையும் வைரத்தையும் வலியுறுத்தியும் இந்த வெற்றி தரணும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும், திருப்பி உங்கள் பசங்க வாசலாக வாங்கிட்டு வந்து அடுத்த அடுத்த படங்க. நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு பிரதான அழைப்பாளராக வந்திருக்கும் இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களே மற்றும் மூத்த தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களும் மற்றும் இன்னொரு இயக்குனர் திரு பேரரசு அவர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாம் கலந்தவர், எல்லாம் கலந்த கலவை என்னுடைய மைத்துனர் திரு சந்திரசேகர் அவர்களே. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி திரு வைத்தியநாதன் அவர்களே, ஒளிப்பதிவாளர் ஹரிஜெண்டே, இசையமைப்பாளர் முத்து கணேஷ் கசினியா, மிஸ்ஸஸ் இந்தியா பியூட்டி குவீன் திருமதி ஹேமமாலினி, என்னுடைய நெஃப்யூ, தமிழ் என்ன சொல்றது, எனிவே நெஃப்யூ அஸ்வின்,
and Ramesh. மற்றும் இங்கு வந்திருக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும், கலை உலகை சேர்ந்த அனைத்து நல்வர்களுக்கும், வந்து இங்கு பார்வையிருக்கும் பெரியவர்களும் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னால் முடி இயந்தவரை சுத்த தூய தமிழில் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு தமிழனும் அதை செய்ய வேண்டும். அப்பப்ப சாதாரண தமிழ்ல பேசினா கொஞ்சம் ஆங்கில வார்த்தை வந்தால் பொறுத்து கொள்ளுங்க. முக்கியமாக சந்திரசேகரே என்னுடைய தங்கைக்கு மனம் முடித்தது மூலியமாகத்தான் எனக்கு தெரியும். நல்லா நினப்பு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த முதல் நாள் என்ன மாப்பிள்ளை விருந்து எங்கள் வீட்டு மாடியில் தஞ்சாவூரில் நடந்தது. ஓ, சாதாரண தமிழில் பேசுகிறப்ப அப்போ எல்லாம் கப்பாயில் எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது எல்லாம் தரையில் தான் உட்காந்துருந்தோம். இப்போ திடீர்னு எல்லாம் சொன்னாங்க, மாப்பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறாரு, மாப்பிள்ளை முறுக்கு பண்ணியிருந்தாரு. எனக்கு சரியானகோ இருந்தாலும் என்ன சாப்பாடுலாம் போட்டுருக்கு, நல்ல இட்லி தோசைலாம் இருக்கு, சாப்பிட்டியாங்க. எனக்கு மாப்பிள்ளைக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு சொன்னாங்க. அது அது பண்ணால் தான் அவர் சாப்பிட்டு வரான். ஸோ அப்புறம் அவரே சங்கடத்தை தான், ஏன்னா அவரை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க, பக்கத்தில் தூண்டி விட்டுருக்கேன். அதனால அவரும் உட்காந்துட்டு முறுக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், சரி சாப்பிடுங்க, அப்புறமா பார்ப்போம்னு சொல்லி என்னமோ கொடுக்கணும்ல, ஏதோ 100 ரூபா கொடுக்கணுமா, ஏதோ தெரியல, ஏதோ கொடுத்து அப்புறம் தான் சாப்பிட்டாரு. என்னங்க சொம்பு கேட்டா தெரியல. ஸோ இது முறுக்குன மாப்பிள்ளைன்னு அப்பிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் மூத்த பையன். ஸோ எனக்கு எப்பொழுதும் எங்களோட தங்கச்சிகள்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த பொண்ணு வந்து இங்கே இந்தியாவில் கட்டி கொடுத்துருக்கோம். எப்படி எல்லாம் பார்த்துக்க போகிறாங்க இங்கேன்னு ஒரு ஆனால் லட்சுமி நல்லா இருக்கீங்கள, நல்ல ரொம்ப நல்லா இருக்க நினைக்கிறேன். பின்னாடி மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை ஆயிட்டாரு. சந்திரசேகர் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பல கனவுகள் இருந்திருக்கு அவர் இளமையில். ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக அவர் தொழில் ஆரம்பித்து தொழிலையும் நல்ல வெற்றி பெற்று நல்ல அருமையாக செஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை முறுக்கு மாதிரி மாப்பிள்ளை கிறுக்கு வந்துடுச்சு போட்டிருக்கு. திடீர்னு படம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன், நானும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஏதோ படம் எடுக்கிறேன், ஏதோ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் படம் எடுக்க போகிறாருன்னு நினச்சேன். கடைசியில் என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் அங்கே மலேசியாவுக்கு வந்தார். அங்கே வந்துட்டு சீரியஸாக சொன்னார் படம் எடுக்க என்னையா அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து லொக்கேஷன்லாம் பார்க்கணும், இங்கே மலேசியாவிலேயே எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு அப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, இவர் உண்மையிலேயே சம்திங் ராங். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு நான் சொல்லி அப்புறம் லொக்கேஷன் பார்த்தாரு. அப்புறம் ஆடிஷன் வச்சார். அப்புறம் நான் கொஞ்சம் தமிழாளங்க பக்கத்தில் இருக்க தமிழாளங்கன்னு சொல்லி ஒரு 20-25 பேர் வந்தாங்க. ஆடிஷன் சீரியஸாக பண்ணிட்டு ஒரு 2 பேர் இன்னும் செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் வந்து திவாகர் நம்ம ஜெகன் விஜய் சங்கர் அவங்கெல்லாம் வந்தாங்க. பெரிய பெரிய கேமராலாம் தூக்கிட்டு வந்தாங்க. நமக்குலாம் ஒரே பயம். அப்படிதான் முதல்ல இந்த அவரோட சினிமா. நான் அப்படின் தென் கொஞ்சம் நான் வேணா நான் தான் மூத்த பையன், மூத்த அண்ணே, நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மச்சான் ஒழுங்காக தான் இருந்தவர், திடீர்னு படம் கடனாக இருக்கு. ஏன்னா ஒரு பேர் என்ன சொல்ல, படம் எடுக்கிறதுனா ஏதாவது ஏதாவது ஆகிடும், அப்புறம் எல்லாம் போயிடும், போண்டி ஆகிடும் அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டேன், தங்க நல்லா சீரியஸாக பேசினேன் அவர்கிட்ட.
என்னையா இது நல்லா முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஏன் திடீர்னு இவ்வளோ? ஏன்னா தொழிலை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, ஏன் திடீர்னு இதை மாற்றிக்கிட்டு? இப்போ நான் வந்து டாக்டராக இருக்கேன், திடீர்னு நான் வந்து என்ஜினியராக போனால் கஷ்டம். அது வேணால் இவர் திடீர்னு படம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ தனியாக கூட இப்போ முறையில் பேசினேன். அப்போ தான் அவர் சொன்னார், அவர் சின்ன வயசுல இளமையிலேருந்தே சினிமா துறையில் ரொம்ப கனவோடு இருந்திருக்காரு, ஆசையோடு இருந்திருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னமோ இல்லைன்னா இல்லையா ஒன்றும் சம்திங்கெலாம் என்னமோ பார்த்துட்டு இல்லைன்னு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னார். இன்னொன்று முக்கியமாக சொன்னார், நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், ஒன்றும் கடன்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த படத்துக்கு கூட தேவையான இதை வச்சுக்கிட்டு தான் நான் படம் எடுக்கிறேன், யார்ட்டையும் நான் கடன் வாங்க போகிறது உங்கள்கிட்ட கொடுக்கட்டும் அவங்கள்ட்ட. To serve is our motto. Okay? Anyway, இவ்வளவு நேரம் அமைதியாக நான் இந்த உரையை கேட்டதற்கு எல்லோருக்கும் நன்றி. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அகைன் சந்திரசேகர். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றிங்க, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல பேசுறதுக்கு வந்து அவரை தான் வந்து Thank you for inviting me, and I would like to wish Mr. Chandrasekhar for his wonderful work and for the entire team, and the songs were so good. All the very best. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த். இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிகாஸ் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கிற ஒரு மேடையில் வந்து நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தத்து சார் சொல்லியிருந்தாரு, நான் வந்து மிஸ்ஸஸ் இந்தியா அர்த் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you, sir. Thanks for recognizing that beauty queen factor. Definitely, it was not easy. Tamil Nadu la irundhu poi Delhi la poiittu win pannittu vandhathu definitely vandhu oru periya perumai appadi na solluven. First of all, vandhu indha medaila irukkira ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். அண்ட் சந்திரசேகர் சார் பத்தி சொல்லணும், ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு பேரரசு சார். ஆக்சுவலி ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவருடைய ட்ரீமை வந்து தேட வந்ததா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ யூஆர் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் தட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எந்த ஏஜ்லயுமே வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஐ சா த ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லரை பார்க்குறப்பே தெரியுது தமிழ் படம்னாலே வந்து கண்டிப்பாக எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். நம்மளுடைய அந்த எமோஷன்ஸை தாண்டி நம்ம உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எஸ்பெஷலி வரலாற்றில் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பிகாஸ் எவ்வளோ பேர் வந்து தமிழ் வரலாறு தெரியும்னு தெரியல, இன்னைக்கு தான் வந்து நீலவேணி குதிரையை பற்றி எனக்கே தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு பெஹரரசு சார் இந்த நீலவேணி குதிரைன்ற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது இப்படி ஒரு வரலாறு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த படம் கண்டிப்பா வந்து பேசப்படும் அப்படின்றது வந்து இதுல இருந்தே தெரியுது. என்னுடைய ஆழ்ந்த மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஆல்சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல்சோ தி ஆக்ட்ரஸ் ஃப்ரம் மாஸ்கோ. இந்தியா வெல்கம்ஸ் யூ, அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு வெல்கம்ஸ் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ சோ மச், மிக்க நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழெல்லாம் ஒன்றாகல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் மிகுமென்று சங்கே முழங்கு. பாரதிதாசனார் புலவர் பாரதிதாசனுடைய பாடல். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடுத்து வாழ்வதை விட உயிருக்கு ஒரு உகந்தது இல்லை என்று வள்ளுவம் பெருந்தகை சொன்னார். மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற வள்ளல் பெருமகனார் கமல் கமல்நாதன் திருபது கமல்நாதன் அவர்கள் தன்னுடைய வெள்ளை உள்ளத்து வள்ளல் தன்மையை
வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. பிறருக்கு இல்லாதோருக்கு கொடுத்து அவர்களை கைதூக்கி விட்டு வாழ்வு தந்தால் அவன் நாளெல்லாம் நம்மளை பாராட்டுவான். நாம் தான் அவனுக்கு கடவுள். கடவுளை எங்கே தேட வேண்டாம். கலப்படத்தில் சம்பாதித்தது, கள்ளல் படத்தில் சம்பாதித்தது, லஞ்ச ஊழல் செய்து சம்பாதித்ததை கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று திருப்பதி கோயில கொண்டு போய் கொட்ட தேவையில்லை. உன் அருகில் இருக்கிற ஏழைகளை தேடி கண்டுபிடியுங்கள். அந்த ஏழைகளுக்கு முடிந்ததை செய்யுங்கள். அவன் உன்னை கடவுள் ஆக்குவான். இல்லாத சாமி எல்லாம் போட்டு சாமியார் வேஷம் போடுவனை கோடி கோடியா கொட்டி அவனை சாமி ஆக்கி கொண்டிருக்கிறோம். அவன் அல்ல சாமி, நீதான் சாமி. கடவுள் எங்கே? கடவுள், கடவுள் உன்னுள்ளே கடந்து செல். கடவுள் இருந்து வைரம் எழுந்த படத்திலே காட்டினார்களே, தங்கத்தின் வைரத்தையும் குழந்தைகள் அள்ளி பூசினார்களே, இந்த தங்க கட்டிகளை சோப்பு கட்டியால் அவித்த தேகத்திலே தேய்த்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட தங்கம் எல்லாம் எங்க இருக்கிற? உன் உள்ளே அங்கத்தில் இருக்கிறது. நீ அணிந்திருக்கிற ஆடை கோடிக்கணக்கான பணமானாலும் அது பயன்படாது, ஆனால் உள்ளாடை ஒன்று இருக்கிறது. மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், இந்த மூன்றும் தான் மனிதனை உள்ளாடைகள். இந்த மனித நேயத்தோடு மனிதன் மீது அனுதாபம் கொண்டால் மனித நேயம் வரும். மனித நேயம் வந்தால் அவனை வறுமை கண்டு தர்மம் செய்ய தோணும். ஆக ஏ மனிதனே, தர்மம் செய். நீ நன்றாக வாழ். வாழ்ந்த பிறகு மீதம் உள்ளதை, உன் வாரிசுக்கு போக உள்ளதை ஏழைகளுக்கு கொடுங்கள். அதுதான் இறைவன் சொல்லுகிறான். அதனால் தான் இறைவன் நம்மை படைத்தான். நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்றேன், கோடி கோடியா வாங்குறவங்க, நான் வந்து ஒன்லி நடிகர்களை சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களை மட்டும் நான் சொல்லவில்லை, தொழிலதிபர்களை, உலக வள்ளல் பெருமக்களை, பணக்காரர்களை சொல்லுகிறேன். ஏழைக்கு உதவுங்கள், நம்மை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே இது என்னுடைய தர்மம். ஒன்றே ஒன்று நான் சொல்லி இந்த படத்தை சுற்றி விரைவாக முடிக்க விரும்புகிறேன். பணம் என்பது நம்மோடு எல்லா காலமும் வரப்போவதில்லை. நான் 2 மாசம் முன்னால ஒரு 3 யூடியூப்ல பேசினேன். நீ எத்தனை கோடி சம்பளம் வாங்கு, ஒரு 50,000,000 கோடியை சேர்த்து வைத்துடு, ஆனால் நீ இறந்து போகும்போது அந்த பெட்டியிலே நீ மட்டும் தான் போவாய். நீ சேர்த்த அந்த 50 லட்சமும் வீட்டிலே தான் இருக்கும். பிள்ளைகள் அதுக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், எனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு, எங்க அப்பன் சேர்த்தது இத்தனை சொத்துல பாதி எனக்கு வேண்டும், சண்டை தான் வருமே தவிர அந்த பணம். இதோ பார், அந்த வள்ளல் பெருமா வள்ளலா இருந்தா வாழ்த்துவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற வள்ளல் பெருமானுக்கு இந்த மக்கள் வெள்ளம், பெருந்தலைவர் காமராஜர் தர்ம தொண்டிற்கு இந்த மக்கள் வெள்ளம், பேரறிஞர் அண்ணாவின் ஊர்வலத்திற்கு இந்த மக்கள் வெள்ளம், டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞரின் ஊர்வலத்துக்கு மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளம் தான் நமக்கு கணக்கே தவிர நீ சேர்த்து வைக்கிற அந்த பணம் அத்தனையும் காகித குப்பைகள். அளவுக்கு மீறி சேர்த்து வைக்கிற பணம் காகித குப்பைகள், எங்கோ போட்டு வைப்பா, யாருக்கும் பயன்படாது. நான் தமிழகத்து நடிகர்களுக்கு சொல்லவில்லை, மனித குலத்திற்கு சொல்லுகிறேன். என்னுடைய அருமை சகோதரர் சந்திரசேகர் சொன்னாரே, நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளிட்ட இருந்த பர்மிஷன் வாங்கிட்டேன்னாரு. சத்தியமா சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னால என் பிள்ளைகிட்ட நான் வாங்கல, சத்தியத்தை தான் நீங்க இப்ப வாங்கியிருக்கீங்க. ஒரு படம் பிரம்மச்சாரன் 83 எடுத்து ஸ்கூல் வாத்தியார், கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், அன்னைக்கு எனக்கு 556 ரூபா தான் சம்பளம். ஒரு நண்பன் எனக்கு என் புத்திய பேதைக்கு வச்சு ஒரு படம் எடுக்க வச்சுட்டான், அது பேர் பிரம்மச்சாரிகள். இதோ சாட்சியாக உட்கார்ந்துருக்கான் ராம்ஜி என்கிற மக்கள் குரல் ஆசிரியர். அந்த காலத்துல இருந்து எங்க கூடவே குடும்பமா இருந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த படத்துல மொத்தமே 7 லட்சம் தான் முதல் ஃபர்ஸ்ட் காப்பி, ஆனா என்ன 5 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, 2 லட்சம் கடன் ஆயிடுச்சு. என் குழந்தைகளை பாக்குறேன், என் மனைவி வயிற்றுல ஒரு பெண் குழந்தை, 3வது பையன், 2வது பையன், 1வது பையன், 4 குழந்தைங்க, வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, 3 குழந்தைங்க பிளஸ். கோயில் கோயிலா போயாடுற, ஐயோ ஸ்கூல் வாத்தியாரா இருந்து தெரியாம போய் படம் எடுத்துட்டனே, எல்லாம் இருந்து கடன் ஆயிடுச்சு, என் குழந்தைகளை யார் காப்பாத்த போறேன் தெரியல எனக்கு, அழற ஒவ்வொரு கோயிலா தேம்பி தேம்பி அழறேன். ஆனா அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த கடன் அடைத்து பிறகு நான் படத்தை சேர்த்து 90ல நம்ம ஊர் மாரியம்மா என்ற படம் எடுத்தேன். பிறகு சரத்குமாரை முதல் ஹீரோவாக போட்டு தங்கமான தங்கச்சி எடுத்தேன்.
மூன்றாவது சின்ன போய் கிள்ளாதே, என் பெரிய மகனே போட்டு ஹீரோவா போட்டு சின்ன போய் கிள்ளாதே என்றேன். அதெல்லாம் லாஸ், அது ரெண்டு படம் லாபம். சரத்குமார் நடித்த நம்ம ஒரு மாரிமா வில்லன் நடிச்சார், அது ஒரு 6 லட்சம் லாபம். 90ல் தங்கமான தங்கச்சி சரத்குமார் ஹீரோ பண்ணார், அது ஒரு 10 லட்சம் லாபம். 9 படம் எடுத்து நான் கண்டது இந்த 10 லட்சம் தான் லாபம்னு. டோட்டலா இழந்தது 4.5 கோடி. சரி, சின்ன படம், என் பையனை ஹீரோ போட்டு எடுத்தேன். சரி புதுமுகம் மக்கள் ஏத்துக்கல, பிரபுதேவா மீனாவை போட்டு டபுள்ஸ் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். 75 லட்சம் தான் லாஸ். அந்த படத்தை பெரிய ஹீரோ போட்டு பெரிய படம் எடுத்தா அந்த நஷ்டத்துல சம்பாரிச்சலம் போட்டா, சின்ன படத்துல சின்ன லாஸ், பெரிய படத்துல பெரிய லாஸ். சரி, இன்னும் சம்பாரிச்சிடலாம்னு நினைக்காத நாளிலேன்னு ஒரு படம், பார்த்திபன் தேவையான இன்னும் எல்லா ஆர்டிஸ்டும், அது போட்டு ரிலீஸ் பண்ண 1.5 கோடி லாஸ். அத போல நினைச்சு அப்புறம் படிச்சு நாம ஏன் இதெல்லாம் பண்ணோம், படம் எடுக்க வேணாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு ஒரு 15 கோடி வட்டி விட்டுருக்கேன். 1 பதிலும் திருப்பி தர மாட்டேங்கிறான். இதுக்கு நான் படமே எடுத்துட்டு விட்டுருக்கலாம். பேரும் அது இப்ப சொல்றேன் இல்லையா. ஆனா எங்கிட்ட கடன் வாங்கணும்லாம் இப்ப சொல்ல முடியாது, பேர் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு 5 மாசம் வச்சிருக்கேன் அவனுக்கு. அப்புறம் லிஸ்ட் விடுவேன், ஒவ்வொரு பையன் ஒருத்தர் பெரிய பதவியில திரை உலகளை காப்பாத்துறேன்னு அந்த திரை உலக ப்ரொடியூசர் கவுன்சில் உட்கார்ந்துட்டு இருக்கான், எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு இருக்கான். முதல் கள்ளன், முதல் திருடன், இப்படிப்பட்டவங்க உள்ள நுழைஞ்சா சினிமா கெட்ட பேர் தான் வரும். இதோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணாரு. யார் கையை எதிர்பார்க்கல, குடும்பம் கூட என்ன எதிர்பார்க்க கூடாது என்று அவருடைய உழைப்பை இன்றைக்கு ஒரு படமா, தன்னுடைய லட்சியத்தை படமா எடுத்திருக்காரு. பார்த்தோம், பியூட்டிஃபுல் பிக்சர், ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணியிருக்காரு. அது அவருடைய டைரக்ஷன் மட்டும் இல்ல, அவர் நடிப்பு மட்டும் இல்ல, அவருடைய இயக்கம் பிரம்மாதமா. இதுக்கு துணை நின்று வெற்றி தந்தவர்கள் கேமராமேன், பியூட்டிஃபுல் சார் கேமராமேன் தம்பி, அற்புதம், பிரமாதம். அப்படி வடித்து வெண்ணையில வடிச்சு எடுத்த மாதிரி எடுத்திருக்கீங்க. மியூசிக் இந்த கணேஷ் அண்டு பிரமாதம் தம்பி, அருமையா. இது ஏதோ புது முயற்சி அல்ல எனக்கு தெரியல, நீ மறைமுகமா 10 படம் பண்ணிருக்கீங்க. இல்லாதவங்களுக்கு இந்த திறன் வராது. நம்ம ரோட்டரி கமல்நாதன் பாண்டிச்சேரி அவர் சொன்னார், ரோட்டரியில சேவை செய்து விட்டு இங்க படம் எடுக்க வந்தார்னு சொன்னார். நம்ம சந்திரசேகர இங்க அவர் திட்டமிடல், திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார், வெற்றி பெறுவார். ஆனா எங்காலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திட்டமிடல் இல்லாம படம் எடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டுக்கு போயிடுறாங்க. நீ இவர் ரோட்டரியில இருந்து சேவை செய்து திட்டமிட்டு படம் எடுத்து இன்னைக்கு சக்சஸ் பண்ண போறார். திட்டமிடல், செயல்படுத்தும் விதம். ஆனா என்றால் நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம இந்த கனவு என்கிற திரையுலகத்தில் எங்கேயோ சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரோட்டுக்கு போறாங்க. இவர் ரோட்டில இருந்து படம் எடுக்கிறாரு, இவன் படம் எடுத்துட்டு ரோட்டுக்கு போறான். அப்படி ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர் இங்க இருக்க. இன்னைக்கு இந்த சினிமா உலகத்தை வாழ வைப்பது எங்களை போல சிறுமுதலிட்ட பட தயாரிப்பாளர் தான். பெரிய ஹீரோக்கள் கிடையாது, பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. இவன் 1000000 கோடிகளை கொட்டினாலும் இந்த திரையுலகத்துக்கு லாபம் கிடையாது, வருவாய் கிடையாது. ஏன்னா பெரிய படங்கள்லாம் இன்னைக்கு ஷூட்டிங் எங்க நடக்குது, ஹைதராபாத் நடக்குது. எடுக்கிறது தமிழ் படம் சார், சார் மலேசியால இருந்து வர்றீங்க, மனமார வாழ்த்துறீங்க. தமிழ் எங்காலுமே விட நல்லா பேசுறீங்க, இங்க இருக்கிற தமிழை விட. நீங்க தமிழர் தான், ஆனா மலேசியாவில் வாழ்ந்துகிட்டு எவ்வளவு தூய தமிழ், 1-2 ஆங்கிலம் கலந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் கேட்கிறார். என்ன நாகரிகம், 90% இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல இது நான் பேசுறது நல்ல கிதா டான்ஸ் என்று போறான். இங்க தமிழன் இப்படிதான் நாங்கள் கெடுத்து எங்க ஆளுங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஒன்றை மட்டும், இந்த படம் நான் மிக அற்புதமாகறோம். என்னுடைய அருமை சகோதரர்கள், மீடியா நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், யூடியூப் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பெருசா போயிட்டு இருக்கு சார். யூடியூப் உடனே, இப்ப நான் வீட்டுக்கு போனா பேரரசு சொன்ன மாதிரி என்னை துரத்துக்கிட்டு என் ஸ்பீச் வந்துருது. இன்னைக்கு ஒரு மாசமா பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரிதான். முந்தா நாள் விஷாலை பாராட்டினேன், அவர் வந்து லக்கி சார்ஜ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சாரு. 3 வருஷமா நாங்க பேசுறது இல்ல,
அந்த ஃபங்க்ஷன் வினோசங்க தலைவர் ஆனதால முறையை என்ன கூப்பிட்டாரு, நானும் போய் வாழ்த்தினேன். இதுவரைக்கும் நான் எதுவும் அவரை பேசியிருக்கலாம், ஆனா அந்த மேடையில் அவரை தாக்க முடியுமா? தாக்க வேண்டியல, 2 வருஷமா நீட்டா நடக்கிறார். அதுக்கு முன்னால் ஒரு நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதை தாக்கினேன். இப்ப 2 வருஷமா பேட்டி கொடுக்கறதில்ல, அவர் வேலையை நடிகர் சங்கத்து வேலையை பார்க்கிறார், நடிக்கிற வேலையை பார்க்கிறார், 2 வேலையை பர்ஃபெக்டா பார்க்கிறார், யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை. அப்ப நான் பாராட்டணும் இல்லையா? அப்படிப்பட்ட இளைஞ வரணும் இல்லையா? அப்ப இளைஞனே, நீ விஜயகாந்தை போல வா என்று வாழ்த்தினேன். அதே யூடியூபுக்கு போட்டு கேள்வி மேல கேள்வி, இன்னும் முன்னாள் அவரை திட்டினோ, இப்ப என்னங்க அவர் வயிறீங்க பாழ்த்துறீங்கன்றான். டேய், திட்டா திட்டிக்கிட்டே வா இருப்பாங்க. நான் மனுஷன் இல்ல, தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் ஆண்மை, நல்லவர்களை பாராட்டுவதுதான் தர்மம். ஆண்மை உள்ளவன் தவறுகளை சுட்டி காட்ட உங்களை மாதிரி ஷோ போட மாட்டான், இல்லாத இருப்பதாக காட்டுவது இந்த தமிழ் சினிமா. ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரே தைரியம் எனக்கு இருக்கிறது என்றால், அதை இறைவன் தந்தது, என் தாயும் தந்தையும் தந்த தைரியம். அதே போல நல்லது செய்தால் அதை பாராட்டுவது என்னுடைய தர்மம். அப்படித்தான் அந்த தம்பி வர வேண்டும் என்றேன். அவர் ஒவ்வொரு முறையும் வாழ்த்தும் போது என் பக்கத்தில் இருந்து கையெழுத்து கும்பிட்டது. அவங்க அம்மா கீழே உட்கார்ந்துட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டாங்க, அவங்க அப்பா பக்கத்தில் இருந்துட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டு கட்டி பிடிச்சார். ஏன்னா திட்டி கொண்டிருந்தவன் இப்போ வாழ்த்த ஆரம்பித்தான். அந்த தம்பி நல்லா வருவார் வருவார், இன்னும் 2 இயர்ஸ்ல பாருங்க விஷால், இன்னும் இன்னும் மேலே வருவார் என்பதை சொல்லி கடைசியாக ஒன்று சொல்கிறேன். பணமே வாழ்க்கை என்று நம்பாதீர்கள், பணமும் தேவை வாழ்க்கைக்கு. பணம் பெறுவதற்காக மற்றவர்களை அழிக்க நினைக்காதீர்கள், கெடுக்க நினைக்காதீர்கள், சம்பாதித்ததை பல பேருக்கு கொடுக்க நினையுங்கள். ஒரே சின்ன உதாரணம், அலெக்சாண்டர் என்ற மாவீரன் நாடு நாடாக சென்று அடித்து நொறுக்கி எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று வருகிறான். இந்தியாவுக்குள்ளே வந்தான், இந்தியாவிலே ஒரு பகுதியை வென்றான். போரஸ் மன்னனை யாரோ, புருஷோத்தம் மன்னனா சார், எங்க பாக்யராஜ் தான் தெரியும் அதெல்லாம், புருஷோத்தம் மன்னனை வென்றான். பிறகு என்ன நினைத்தானோ, அந்த நம்ம இந்தியாவில நாட்டை கொடுத்துட்டு போகும்போது உடல் நலம் இல்லை அவனுக்கு, அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சு நாம இனி இருக்க போறதில்லை, என் வாழ்க்கை முடிந்து விட்டது நினைத்தாரே என்னவோ, தளபதியை கூப்பிட்டாரு, ஒரு சவப்பட்டி செய். ஆச்சரிய, எதுக்கு சவப்பட்டி செய்ய சொல்றாரு? செய். அந்த சவப்பட்டியில 2 பக்கமும் வலது கையும் இடது கையும் வெளியில இருப்பது போல ஓட்டை செய். செஞ்சிட்டாங்க சார். அப்படி நான் இறந்து விட்டால் என்னை படுக்க வைத்து இந்த கரங்களை மூடாமல் திறந்து வை, ஏனென்றால் உலகத்தையே அடித்து நொறுக்கி வென்று வந்த அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோடு போனான், எதையும் சம்பாதிக்கவில்லை, கொண்டு செல்லவில்லை என்பதை உலகத்துக்கு பாடமாக சொல்வதற்காக அந்த அலெக்சாண்டர் கரங்களை திறந்தவை என்றான். நடிக பெருமக்களே, தொழிலதிபர்களே, இந்த நாட்டை கொள்ளையடித்த லஞ்சம் வாங்குகிற அரசியல்வாதிகளே, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, எதுவும் வராது, பிள்ளை குட்டிகள் கூட வராது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, யாருமே இல்லை. நீ செய்த தர்மம் மட்டும்தான் நிலைக்கும். ஆகவே தர்மம் செய்வோம், ஏழைகளை காப்போம். நான் செய்வதற்கு ஒரே காரணம் சொல்லுகிறேன், 4 வயதிலே அப்பா இறந்து விட்டார். அம்மாவுக்கு இந்த உலகமே தெரியாது, தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது, நாட்டுப்புறம். மாடுகளை வைத்து பால் கறந்து ஊற்றி எங்களை காப்பாற்றினார். 10 வயதிலிருந்து நான் சாணம் எடுப்பது, அம்மாவுக்கு உதவியாக சாணம் எடுப்போம், மாட்டு கொட்டாய் கழுவது, மாடுகளை கழுவது, இதுதான் என் குழந்தை பருவத்து வேலை. 5வது வரைக்கும் படிக்க வைத்தார், அதுக்கு பிறகு 6வது 6 ரூபாய் சம்பளம், 1956. அப்பொழுது படிக்காமல் 2 வருஷம் மாடு கழுவிட்டு மாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு உதவியா. அப்பதான் ஒருத்தர் சொல்றாங்க, நீ ஏன் ஸ்கூலுக்கு போகாம மாட்டை கழிச்சு இருக்க? தலைவர் காமராஜ் வந்து சிஎம் ஆன பிறகு இலவச கல்வி கொண்டு வந்துட்டார், 6 லிருந்து 10 வரைக்கும் சம்பளம் கிடையாது, போய் படி, மாட்டோடு மாட்டா இருக்காது என்றார். அப்ப தோணுச்சு, அப்பதான் காமராஜ் என்ற பெயர் என் மனதிலே பதிந்தது. அப்புறம் அந்த புண்ணியவானே கொண்டு போய் 6வது சேர்த்தார். அதுல இருந்து டான்ஸ் ஆடுறது, நாடக நடிகை ஸ்கூல்ல, இப்படி என் கலை ஆர்வம் பெருகியதாலே தான் இன்றைக்கு நான் நினைத்தேன், அந்த ஒரு காமராஜ் என்கிற தியாக செம்மல்
ஏழு படிக்க இலவச கல்வி தந்தானே, சத்துணவு தந்தானே. அப்பொழுது நான் அவன் தந்த அந்த தர்மத்தாலே வளர்ந்த நான் இன்னைக்கு நன்றாக இருக்கும் போது 4000 பேரை படிக்க வைக்க வேண்டும். என் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நான் படிக்க வைக்கிறேன். நல்லா வந்த பிறகு காமராஜ் பேர்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஸ்கூல்ல 25 பிள்ளைகள் இலவச கல்வி. அப்பா இல்லைனா பாதி சம்பளம், அப்பா இல்லைனா பாதிதான் சம்பளம். என் ஸ்கூல் சம்பளம், கான்வென்ட் சம்பளம் என்ன தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு 10ஆம் வகுப்புக்கு 25,000 தான். நீங்க நினைப்பீங்க கான்வென்ட் 2 லட்சம் வாங்குவாருங்க. நோ, 25,000. அதுல அப்பா இல்ல பிள்ளைக்குன்னா 12,000 தான், பாதி சம்பளம் தான். ஆக காமராஜ் பெயரில் நான் வளர்ந்தேன், அவர் பெயரால் இன்னைக்கு ஏழை பிள்ளைகளை வளர்க்கிறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல யாராவது ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும். போன ஃபங்க்ஷன்ல விஷால் கூட முந்தா நாள் தான் லத்தி சார்ஜ், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 5 குழந்தைகளை படிக்க வச்சார், படிக்க பணம் கொடுத்தார். நான் பாராட்டினேன். நான் செய்கிற விஷால் இந்த தர்மம் செய்யுங்கள், இந்த மக்கள் நம்மை வாழ்த்துவார்கள் என்றேன். ஆகவே இங்க தர்மவான்கள் வள்ளல் பெருமக்கள் அற்புதமாக வந்து நம்முடைய சந்திரசேகரை வாழ்த்தினார்கள். எங்கள் பாக்யராஜ் தமிழகத்து மக்களை நல்ல குடும்பம் எடுத்து சிரிக்க வைத்தவர், சிந்திக்க வைத்தவர், தமிழ் திரையுலகின் தனி கொடி படித பரப்பியவர். அவர் வாழ்த்து வந்திருக்கார், நல்ல மனம் படைத்தவர். இந்த படம் வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய சகோதரர்கள் சேனல்ஸ், தொலைக்காட்சி, யூடியூப் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு உயர்த்துங்கள் இந்த படத்தை, மக்களிடம் போய் சேரட்டும். மக்கள் அத்தனை பேரும் திரையரங்கம் வந்து படம் பார்க்கட்டும். இவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர் தமிழகத்துக்கு தேவை என சொல்லி வாழ்க வள்ளல் பெருமக்களே, நன்றி வணக்கம். செஞ்சி திரைப்படத்தோட டெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு வருகை தந்திருக்கும் கெசன்யாவுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இத்தனை பேர் தொட்டு கெசன்யாவுக்கு சொல்கிறேன்னா, மாஸ்கோலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்து தெரிஞ்சு பேசணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியும் என் பேரை சொல்லி வணக்கம் சொல்கிறாருன்னா இதுதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக மலேசியாவிலேருந்து வந்தவர் டாக்டர் கமல்நாதன் அவர்கள், அவருக்கு. அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த வைத்தியநாதன் அவர்கள், அவருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வெளியிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு முதல்ல முதல்ல வணக்கம் சொல்லிடணும். அடுத்தபடியாக இந்த விழாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இந்த விழாவினால இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணியான வணக்கம். அப்புறம் இங்கே இந்த டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் வேண்ட டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் வேண்டப்பட்டவங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் முதல் முறையாக இதில் வந்து ஜிசியா நீங்கள் பேர் மாற்றிக்கிட்டீங்களே, சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவருக்கு அவருடைய டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன, நீங்கள் சினிமாவுக்கு வந்த நேரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதா எப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லை எனக்கு. ஏன்னா பேப்பர் படித்தா காலையில் காமெடியாக இருக்குது, என்னென்ன வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சினிமா இவ்வளோ மோசமாகி போச்சு, வெற்றிகரமான 3வது நாளுங்கிறது பாதி பேஜில் கொடுத்துட்ருக்காங்க. 75, 100, 125, 175 இதெல்லாம் போய் கடைசியில் 3வது நாள் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு, அடுத்து 3வது காட்சின்னு வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புறத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, தமிழ் படங்கள் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது, அது இந்தியா பூரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, ஜப்பான், கொரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் வந்து போய் அங்கேயும் இதெல்லாம் யாருன்னு, இந்தியாவிலேருந்து வந்த படங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்த படங்கிற அளவுக்கு ஒரு மரியாதையும் சம்பாதிச்சுட்டு இருக்கு ஒரு சைடில். ஸோ அதை நினச்சும் சந்தோஷப்படலாம். இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப படத்தை பற்றி பேசுகிறதுங்கிறத விட, ராஜன் சார் அவர் ஒரு தர்மம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து இங்கே வந்து ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு செஞ்சோடனே உடனே டாக்டர் கமல்நாதன் அவர் மலேசியாக்காரர் அவர் பாயிட்லேருந்து எடுத்து செய்ய ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறார், காமராஜர் அவர்கள் பேர் சொல்கிறாரு, ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் பேர் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஸோ அவங்கெல்லாம் இன்னும் இருந்துகிட்ருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது.
இதில் டைரக்டர் வந்து அவர் ஜிசி, நான் எப்பவுமே ஏதாவது படம் புதுசாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எந்த அவங்க டைரக்டர் யார் யாருக்கிட்ட வேலை பார்த்தாங்க என்னென்னா, அது ஒரு ஆர்ஜின் தெரியும் இல்லையா, அந்த கம்பெனியில் எந்த படம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுயம்போ அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வேலை பார்க்கல, அவரே சுயம்போவா வந்திருக்காரு அப்படின்னா, அப்புறம் அது ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லும்போது இப்போ இங்கேயே பாதி பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஒரு விதத்தில் எல்லாரும் சொல்கிறது, அவர் மாதிரி செட்டில் ஆகிட்டு படம் எடுக்கிறது யாருக்குமே சாத்தியமில்லை, அவர் ஒரு ஆளுக்கு தான் சாத்தியம். கல்யாணம் வச்சு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பெற்றுட்டு அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குன்னா யார் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடையாது. அவர் கிடைச்சிருக்கு, ராஜன் சாரே வந்து அவர் சொன்னார், நான் முன்னாலேயே இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் பேசும்போது இன்னொன்று ரொம்ப காமெடியாக இருந்தது எனக்கு, என்னன்னா 560 அது அவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி 7 லட்சம் ரூபா பட்ஜெட்டு, அதில் 2 லட்சம் ரூபா நஷ்டம்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்த ஒரு ஜம்ப், என்னென்னா நான் 17 கோடி ரூபா வெளியே கடன் கொடுத்துருக்கேன், இது எப்படியா திடீர்னு 17 கோடி ரூபா அப்படிங்கும்போது, என்ன சினிமாவில் கிடையாது வராதுன்னு நினைக்கிறாங்க, அப்போ எப்படி சினிமாவில் வராமல் அவர் எப்படி 17 கோடி வரும், மத்தியாவே இருந்த முடியுமா? சரி, அப்புறம் பார்த்தேன் ஸ்கூல் கீழே எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மற்ற தொழில் ஏதாவது பார்த்துருக்கலாம். ஸோ ஏதோ எப்படியோ ஒரு அப்படி அந்த 560லேருந்து 17 கோடி வரைக்கும் ஒரு ஜம்ப் வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் வசூல் ஆகிறான்ட்டு, நீங்கள் வசூல் பண்ணால் விடவும் மாட்டீங்க அப்படின்னு தான் வசூல் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் வந்து என்ன சம்பாதிச்சார் என்ன பண்ணார் அப்படிங்கிறத விட, இந்த மாதிரி அவர் நல்ல மனசோடு அவர் செய்கிறது அப்படிங்கிறது தான் அவர் டாக்டர் கமல்நாதன் நல்லா உடனுக்குன்னு நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறது. அதனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த தர்மம்ங்கிறது என்றைக்கும் உதவி பண்ணும். இந்த பணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நினைப்பேன், என்னென்னா இந்த கள்ள நோட்டுங்கிறத சில பேர் தான் அடிக்கிறான், ஆனால் அந்த நல்ல நோட்டு நிறைய பேர்த்த கள்ள மனிதர்கள் ஆக்கிடுது, அதுதான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பேர் தான் கள்ள நோட்டு அடிக்கிறான், ஆனால் நல்ல நோட்டு எல்லாத்துக்குமே ஒரு நப்பாசி உண்டாக்கி நல்ல ஆளுகளை கூட மனித வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு தப்பான ஆளுகளை வந்து பண்ணிடுது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவர் அலெக்சாண்டரை பற்றி சொல்லிட்டு வர்றாரு, ரெண்டு கையும் கடைசியில் வந்து இப்படி வெளியே விட்டுட்டு என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கும்போது, ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க அவங்க முதல்ல கை தட்டினாங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அப்போ தான் நினச்சிட்டேன், சரி இத்தனை நாள் தமிழில் வந்து படம் எடுக்கிறாங்களே யூனிட்டில் பழகி பழகி ஓரளவுக்கு தமிழ் ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த கதை வந்து அவர் ஆக்ஷனோட வேறு சொன்னாரா, அதனால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் பேசும்போது அந்த தர்மம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜன் அவர்கள் வந்து ஒவ்வொன்றும் அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு விஷயம் அவர் மூலமாக நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கலந்து போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் என்னென்ன இதுங்கிறதெல்லாம். இன்றைக்கி ஒரு வாத்தியாராக இருந்தவர் அவர் என்னென்ன படம் எடுத்து எப்படி இப்படி எல்லாம் அங்கே நாங்கிறது புள்ளி விவரமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாருண்ணே, இப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம், என்னென்ன ஒழுகவும் முடியும் ஒழுந்தா எந்திரிக்கவும் முடியும் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அவர் தான் உதாரணம். அப்புறம் இவர் சுயம்புவா படம் எடுத்திருக்காரு, அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இது பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க காசில் அவர் ரிஸ்க் எடுக்கல, அவர் பரிசு பண்ணவே இல்லை, அவர் சம்பாதிச்சதை வச்சு அவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாரு. இது என்ன துக்கு துக்குன்னு கமல்நாதனுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன தங்கச்சி கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு மட்டும் துக்கு துக்குன்னு இருந்திருக்கும். அப்போ கேட்டிருக்காரு பாரு, எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னி அப்பா நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளூர் அந்த பயம் இருக்குமல்ல, மலையாறு போனாலும் மச்சான் தெய்வம் வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு மச்சானுக்கு என்னென்னா தங்கச்சி கட்டி கொடுத்துருவாங்க போது அவருக்கு அதே தான் ஃபீலிங், தன்னால் சம்பாதிச்செல்லாம் மறுபடியும் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஸோ யார்கிட்ட வேலை பார்த்தாங்க என்ன அப்படிங்கிறத விட, அவர் வந்து ஏன்னா முன்னாடியெல்லாம் இவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்கிறது இல்லை, யார்கிட்டையும் இல்லாமையும் நல்லா பண்ணுறது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது, டெக்னிக்கலாக கொஞ்சம் கற்றுக்கலாம், ஆனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது 75% அது இருக்கணும், டெக்னிக்கலுங்கிறது வந்து 25% கற்றுக்கிறது. ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பேஸ்ட் டூத் பேஸ்ட் கம்பெனி
அந்த இதில் வந்து கொஞ்சம் விற்பனை அதிகரிக்கப்படுத்தணும், எப்படி ரைஸ் பண்ணுறது விற்பனையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஒரு முக்கியமான ஆளுகளை எல்லாம் உட்கார வச்சு நல்லா படித்தவங்க, அது இந்த சேல்ஸை பற்றி தெரிஞ்சவங்க, ரெப்ரன்சன்டேட்டிவ் அவங்க இவங்கன்னு எல்லோரும் உட்காந்துட்டு ஆளாளுக்கு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் சேல்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா பேஸ்ட்டு சைஸு கொஞ்சம் சிறுசாக போட்டுருவோம், ரேட் அதே ரேட் இருக்கட்டும், கொஞ்சம் சைஸ் சிறுசு பண்ணிக்குவோம், நமக்கு ப்ரொடக்ஷனில் அது கொஞ்சம் மிச்சமாகும் இல்லை அப்படின்னா. இன்னொருத்தர் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு ஆள் எல்லாத்துக்கும், நான் ஒன்று சொல்லாமா என்ன அப்படின்னு, சரி சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை டூத் பேஸ்டில் வந்து அந்த இதுக்கும்போது பேஸ்ட் வர்ற வழி இருக்குல்ல அந்த வாய், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவாங்களா அப்படின்னா. என்ன அது பெருசு பண்ணிட்டா என்ன ஆகுது, பெருசு பண்ணிட்டா ஒரு தடவை அமுக்கும் போது நிறையா வரும், அப்போ சீக்கிரமாக டூத் பேஸ்ட் தீர்ந்து போகும், அடிக்கடி அப்போ வாங்க ஆரம்பிப்பாங்க, அப்போ சேல்ஸில் வந்து உங்களுக்கு கூடுதல் வருமல்ல அப்படின்னா. எல்லாரும் அசந்துட்டாங்க. இன்னும் இதுக்கு இவ்வளோ மீட்டிங் போட்டுக்கிட்டு இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவன் சாதாரணமாக டீ கொடுக்குறாள் இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிட்டானா, அதான் சொன்னேன் சினிமாவும் அதே மாதிரி தான் ஜென்ரல் நாலேஜ். அப்புறம் தைரியம் அது ஒன்று வேணும், அது இப்போ நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தைரியங்கிறது ஒன்று இருக்கணும். ஒரு ஹோட்டல் இதுக்கு வந்து பார்பர் ஷாப்புக்கு எல்லாம் உட்காந்து சேவிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வந்தான், அவன் பக்க ரவுடி, ஒரு வரும்போதே ஒரு அருவாளோடு வந்தான், அருவாளை வந்து வச்சான், வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங் பண்ணோம் அப்படின்னா. ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேர் சேவிங் பண்ணுற ஆளுக்கு இருந்தாங்க, அவங்க அவங்களுடைய கடை முதலாளியும் ஒருத்தர் இருந்தார். இவன் வச்சு அருவாளை வச்சுட்டு சேவிங் பண்ணோம், எவ்வளோ கொடுக்குறீங்களோ டபுளாக 5 ரூபா 10 ரூபான்னா 10 ரூபா 20 ரூபா கொடுத்துறேன், ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராச் எங்காராய் லைட்டாக அப்படி பிளட் வர மாதிரி சின்ன ஸ்க்ராச் ஆச்சுன்னா கூட 60 ரூபா இருக்குது. ஆ யார் பண்ணுறீங்க சேவிங்கன்னா, ஒருத்தர் மெல்ல எனக்கு வயிறு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிளம்பிட்டோம், இன்னொருத்தனும் அதே மாதிரி எனக்கு முடியலன்ட்டான். அதுக்கப்புறம் கடைக்காரனும் வந்து முதலாளியும் வந்து என்னால் இல்லைங்க நானும் கொஞ்சம் வேலை அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டான். சின்ன பையன் பன்னீர் வேணா பன்னீர் வேணா இவங்கெல்லாம் முழிக்கிறான் கடையில் இருந்தவன்ல, அவன் தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உட்கார சொன்னான், வந்து சேவிங்க சோப்பு இப்பெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணால் சேவிங் பண்ணான். அப்புறம் என்ன ஸ்க்ராச் எங்கே ஆயிருமோ ஏதாவது ஆயிருமோ அறுவாள் எடுத்து இவன் போட்டுருவானோ அப்படிங்கிற லெவலில் எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஸ்க்ராச்சே இல்லாமல் பண்ணி முடித்தான். அதுக்கப்புறம் ரவுடி கேட்டான், என்னையா என்ன தைரியத்தில் வந்து எல்லோரும் பயந்துட்டாங்க, நீ இத்தனோண்டு பொடிய, நீ என்ன தைரியத்தில் வந்து தைரியமாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஸ்க்ராச் ஆச்சுன்னா அருவாள் இருக்குது, என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அருவாள் உங்கள் வீட்டுலேருந்து 2 அடி தூரத்தில் இருக்குது, ஆனால் உங்கள் குறவழி பக்கத்துலேயும் கத்தி 2 இன்ச்சிலேயே இருக்குது என் கத்தி, அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன், அப்படி ஏதாவது ஆச்சு அந்த தைரியம் தான் அப்படின்னு. மாற ஒவ்வொருத்தரும் யார் எதில் கெட்டிக்காரதாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம், தைரியங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து செஞ்சியை பற்றி நம்ம வெற்றிப்பட இயக்குனர் பேரரசு வந்து சொல்லும்போது அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமல் வேற ஒன்று, அந்த குதிரை ராஜா தேசிங் எல்லாம் இல்லாமல் அதில் ஏதோ புதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சுட்டு இந்த கதையவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது, அது தெரியாத விஷயமா இருந்தது. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும், சரி இதுதான் கதை இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும். பட் இவர் வந்து அதை இல்லாமல் இது வந்து புதுசாக வந்து அங்கே இருக்கிற ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கும்போது நிறைய அது வந்து நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி புதையல் எத்தனையோ இடங்களில் வந்து அது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாலையெல்லாம் வந்து அந்த பத்மநாப கோயில் தானே, அங்கே ஒன்று ரெண்டு இடங்கள் திறக்கவே இல்லையே, அவன் வந்து ஏன்னா என்ன திறந்தால் ஏதாவது ஆகிப்போமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலையே உடைக்காம உட்காந்துருக்காங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை வச்சு தான் தைரியமாக இறங்கியிருக்காரு. அதனால் படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து டெய்லர் பார்க்கும்போது இருந்தது. இன்னொன்று அந்த ஜிண்டே அவரும் ஃபோட்டோகிராஃபி அது நல்லா சொன்னாங்க, நம்ம ராஜன் சார் சொன்னார். அப்புறம் மியூசிக் வந்து அவர் வந்து முத்து கணேஷ், அவங்க அப்பா எல் வைத்தியநாதன் அவர்கள், இளையராஜா ரொம்ப பிரமாதமாக பாராட்டியிருக்காரு, விஸ்வநாதனை பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ ஞானஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த காலத்து நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய
வம்சத்துலேருந்து வந்ததுனால வந்து மியூசிக் டெஃபினட்டாக நல்லா பண்ணுவேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த செஞ்சி படம் மூலமாக. அதனால் பாடல்கள் வந்து வித்தியாசமான முறையில் போட்டிருக்காங்க. இன்னும் ரீதிக்கு அடங்கிலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சுயம்புவாக என்ன பண்ணியிருக்காரு டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்டது வந்து ஒன்று டூயிட் பாடுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து அவர் நடித்த மாதிரி இல்லை. அதாவது கேரக்டராக எடுத்துகிட்டு அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி கேரக்டராக தான் வந்து அவங்களையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக வந்து ஏன்னா தமிழில் வந்து எப்பவுமே புது ஆளுகளுக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். புதுசாக யார் வந்தாலும் தமிழ் ரசிகர்கள் வந்து அது பார்க்குறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது தமிழில் தான் பண்ண முடியும். தமிழில் வந்து நிறைய பேர் அதை பண்ணி எல்லாருமே தமிழில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான் காரணம். அதனால் அவருடைய முதல் முயற்சி அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தது அப்படின்னா படத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கை கொடுக்கறது தமிழ் ஜனங்கள் ரசிகர்கள் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி படம் பார்த்து நல்லா இருக்குன்னா எல்லாருமே அவங்க லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள். மியூசிக் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்னு எல்லோரும் வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக நல்லபடியாக வரும். அதனால் டாக்டர் கமல்நாதன் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம மச்சான் எங்கேயா போய் எக்கச்சக்கமாக மாட்டிக்க போகிறாரோ. ஏன்னா நான் அவர் மலேசியாலேருந்து வந்திருக்காருன்னு யாரோ அந்நியமாக நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய வைப்ரேஷன் என்ன தஞ்சாவூர் வைப்ரேஷன் எனக்கு புரிஞ்சது. தமிழ் இன்னும் மறக்காமல் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்கிறார், தமிழில் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்துட்டு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஒன்றும் தப்பாகவே நினைக்க மாட்டேன். தமிழே சரியாக வரலங்கும் போது நீங்கள் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கலந்தாவது நீங்கள் பேசிக்கிறீங்க எங்கள் பொறுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசினார். அதே மாதிரி வந்து நல்ல 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 வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் தமிழ் நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. ஏன்னா வெளியூர் போகும்போது சில நேரங்களில் வந்து அந்த பேசுறது அந்த மாடுலேஷன் இதெல்லாம் மாறும். அதெல்லாம் மாறாத அளவுக்கு சுத்தமாக அவர் பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஜிசி அவர்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நீங்கள் வந்து வரணும். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து பிஆர்ஓக்கள்லேருந்து எல்லாருமே புது ஆளுக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு என்ன அந்தளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறமோ அதை செலுத்தினாங்க. வந்தோடனையுமே அவருக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாலையாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆளுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை புதுசாக வர்றவங்களுக்கு. அதனால் இண்டஸ்ட்ரி நன்மைக்காக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி விழாவில் செஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. சினிமா இனம் சிகப்பனு தன்னை விரும்பியவர்களை தன்னோடு கலக்க செய்யும். கோடம்பாக்கத்தில் கால் வைத்தவர்கள் பலரும் வெற்றி கோட்டை தொட்டு சென்றனர். ஏர்கிராப்ட் இன்ஜினியர் இன் ஆஸ்திரேலியா, ரொபாட்டிக் மெக்கானிக் அண்ட் ஏர்கிராப்ட் பைலட் இந்த படத்தில் தயாரிப்பாளராக இணைந்ததில் எல்லை கடந்த மகிழ்ச்சி எங்களுக்கும். வெற்றியுடன் அழைக்கிறோம் நன்றி உரையாற்ற அஸ்வின் சேகர் அவர்களை. பட தயாரிப்பாளர் நம்முடைய சந்திர ஜி சந்திரசேகர் அவர்களுக்கும், இப்ப இசையமைப்பாளர்கள் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கம் சார்பில் இந்த சால்வை அணிகிறேன். நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்திருக்க அந்த மாஸ்கோ மகளுக்கும் ஒரு தமிழகம் எல்லோரையும் வரவேற்கக்கூடியது என்று சாட்சிக்காக அந்த அம்மாவையும் சேர்ந்து வரவேற்கிறேன்.